ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவாங்க சமையல். இன்றைக்கி நாம் டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் 3/4 கிலோ அளவுக்கு வஞ்சிர மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃபிஷ்ஷில் வேணால் இதை ட்ரை பண்ணலாம். மீனை நல்லா உப்பு மஞ்சத்தூள் தயிர் போட்டு பெரட்டி வச்சு வாஷ் பண்ணிடணும். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்க கருப்பான இருக்க லேயரை நல்லா கையில் தேய்ச்சி விட்டுட்டு, அப்புறம் இதில் இருக்க செதில் எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடணும். இப்போது இதை பெரட்டுறதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். 3/4 கிலோ மீனுக்கு 1 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக தலை தட்டாமல் கார்ன்ஃப்ளோரும், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, பஜ்ஜி போடுற கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுவும் அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டும் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூனில் தலை தட்டின அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப நல்லா தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் 1/2 எலுமிச்சைப்பழத்தையும் நீங்கள் கட் பண்ணி புளிஞ்சு சேர்த்துக்கலாம். அதோடய புளிப்பான டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா சேர்க்காமல் கூட விட்டுடலாம். இது மாதிரி இதை நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு நாம் இதை ஒவ்வொரு ஃபிஷ் பீஸாக எடுத்து அதில் அப்ளை பண்ணணும். மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள். 2 பக்கமுமே திருப்பி போட்டு நல்லா இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு 1/2 ஹவர் வெயிலையும் நீங்கள் வைக்கலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வந்து 1/2 ஹவர் வச்சு எடுத்துகிட்டு நாம் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது மாதிரி எல்லா பீஸ்லேயுமே நாம் அந்த மசாலாவை அப்ளை பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1-2 பீஸ் ஃபிஷ் எடுத்து நாம் இதில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இது 2-3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பி விட்டு 2-3 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். ரொம்ப ஓவராகவும் டீப் ஃப்ரை பண்ணிடக்கூடாது. ஸோ கரெக்டான ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஃபிஷ் ஃப்ரையை எடுத்துடணும். கலர் பவுடர் சேர்க்காமலே நம்மளுக்கு நல்ல கலர் கிடச்சிருக்க பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.